போக்குவரத்து மூலம் நாகாலாந்து மாநிலத்தை மாற்றுவதே தனது நோக்கம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா, நாகாலாந்தில் வருகிற 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி நாகாலாந்தின் யுயன்சாங் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் இன்று பிரதமர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பணம் விரயம் ஆவதை தடுக்க தொழில்நுட்ப முறையிலான பண பரிவர்த்தனைக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாகாலாந்து இளைஞர்களின் உத்வேகம், பெண்களின் படைப்புகள், விவசாயிகளின் முன்னோக்கிய திட்டம் போன்றவற்றால் புதிய உச்சத்தை தொடுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்றார். தொடர்ந்து அம்மாநில மக்களின் பாரம்பரிய வரவேற்பை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். அப்போது அவர்களுடன் கைகுலுக்கி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மேகாலயாவின் பல்பூர் மாவட்டத்தில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள குறிப்பிடத்தக்கது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.